விரைவு செய்திகள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவு தொடங்குகிறது. கடல் வளத்தை பாதுகாக்கவும் மீன்கள் இனப்பெருக்கத்திற்காகவும் ஆண்டுதோறும் மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான மீன்பிடி தடைக்காலம் ஜூன் 14 தேதி வரை 61 நாட்கள் அமலில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபிய அரசின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஹஜ் பயணத்திற்கு வருகிற 22 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று சிறுபான்மையினர் நலத்துறை உத்தரவிட்டுள்ளது. இந்த ஆண்டில் ஹஜ் பயணம் சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு நடைபெறும். தற்போது சவுதி அரசால் விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை கடைபிடிக்க விரும்பாதவர்கள் பயணத்திற்கான விண்ணப்பங்களை திரும்ப பெறலாம் என்று பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட நிலையில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு பள்ளிகளில் விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் சென்னை கோபாலபுரத்தில் உள்ள டிஏவி மழலையர் பள்ளியில் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. நாடகம், பேச்சுப் போட்டி, தேசபக்தி பாடல்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பள்ளி குழந்தைகளுக்கு விழாவில் பள்ளி இயக்குநர் சாந்தி அசோகன், முன்னாள் செயலர் ஃபர்மிலா கவுர் உள்ளிட்டோர் பரிசுகள் வழங்கி பாராட்டினர். சபோ ஜீனே தோ மேரே லியே ஜரூரி சே.